வணக்கம் நேர்களே சற்று முன்னர் ஒரு தகவலொன்று வெளியாகி இருக்கின்றது அதாவது தமிழக ராணுவத்தைச் சேர்ந்த லக்ஷ்மணன் தீவிரவாதிகளின் தாக்குதலால் வீரமரணம் அடைந்துள்ளார் இவரது உடல் மதுரை விமான நிலையத்தில் வைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு சார்பில் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இந்த வேளையில் மரியாதை செலுத்தும் விவகாரத்தில் பாஜகவினருக்கும் பழனிவேல் தியாகராஜனுக்கும் இடையே வார்த்தை போர் ஏற்பட்டது அப்போது பாஜகவினர் அமைச்சரை தங்களது காலணிகளால் தாக்கியுள்ளார்கள் இதனையடுத்து அடுத்து திமுகவினர் தமிழகத்தில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள் அதன்படி மதுரையில் பதினைந்துக்கும் மேற்பட்ட திமுகவினர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் கொடும்பாவியை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு பாஜகவினரின் செயலை கண்டித்தும் அண்ணாமலைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியும் திமுகவினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் கொடும்பாவியை காலனிகளால் தாக்கி தங்களது ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தி உள்ளார்களாம் நேர்களே திமுகவின் இந்த செயல் தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனை கமெண்டில் பதிவிடுங்கள் Nancy.